நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ காலையில் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி ஒரு மாடு, முன்னாடி ஒரு மாடு, ஏர் ஓட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய கயனியில், நம்ம நண்பர் மணி அவருடைய கயனியில் பார்த்தீங்கன்னா நாத்தங்கால் ஓட்ட போகிறாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட மாடு இப்போ தான் அது ஏறு ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்ககிட்ட பேசிட்டே கவுத்து விட்டுட்டேன். அவங்க மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் ஏர் ஓட்ட, ஒரு நிமிஷம் இருக்கு, அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்துடுறோம், ஓடி போடுவோம். ஓகே, பிடிச்சாச்சு நம்ம மாட்டுங்களை. ஸோ முன்னாடி ஒன்று போயிட்டு இருக்கு, பின்னாடி ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாடுகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மாடுகள், சேங்கன்னு சொல்லணும் எங்கள் ஊரில். இது எல்லாமே வீட்டுக்கண்ணுங்க, வீட்டிலேயே வளர்ந்து இதோட ரெண்டு அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கண்ணுக்குட்டி போட்டுச்சு, அதனால் வீட்டிலே இதை வளர்த்தோம். ஸோ வீட்டிலே வளர்த்து அப்படியே நம்ம ஏருக்கு பாய்க்கிட்டோம். ஸோ இப்போ இதை ஓட்டி மாதிரி தான் நாத்தங்கால் ஓட்ட போகிறோம். ஸோ எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பவர் டில்லரில் ஓட்டுவாங்க, ஸோ அதே போல் டிராக்டரில் ஓட்டுவாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் நாத்தங்கால் பார்த்தீங்கன்னா மாட்டால் தான் ஓட்டி விடுவோம், என்னென்னா அதுக்கப்புறம் தான் கயனி ஓட்டும் போது டிராக்டரால் ஒசால் சாரி மாட்டால் ஒசால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டிராக்டரில் ஓட்டுவோம். ஸோ நாத்தங்கால், பரம்பு, அதே போல் கலக்கா போடுறதுக்கு, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் மாடுகளை யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் மாடுகள் கிடையாது, அழிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாம் வீட்டுக்கு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுட்டுப்பாங்க ஏர் ஓட்டத்துக்குன்னு. ஸோ ஒரு நான் சொல்கிறதுலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு எத்து மாடாச்சும் கட்டாயம் வச்சுட்டுப்பாங்க, அதில் ஒரு சிலர் மாடு வச்சுருக்க மாட்டாங்க. மாடு வச்சுருக்காதவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல ஒரு வசதியானவங்க, அது போல் ஆட்கள்லாம் மாடு வச்சுட்டுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் விவசாயிகள் எல்லாமே மாடு வச்சுட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாடில் வர வருமானத்தை வச்சு பல குடும்பங்கள் பிழைச்சிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் தான் பசுமை புரட்சி அப்படி இப்படின்னு வந்ததுக்கப்புறம் டிராக்டர்கள் அதிகமாகிடுச்சு, இயந்திரங்கள் அதிகமாகிடுச்சு, மாடுகளோட தேவை குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஏர் ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கர் நடுவு இன்னைக்கு அப்படின்னா காலையிலே ஒரு அஞ்சு ஏர் ஆறு ஏர் பூட்டிட்டு ஓட்டுவாங்க. விடிய காலையில் மூணு மணி நாலு மணிக்கெலாம் ஏர் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஏர் ஓட்டி முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது வரைக்கெல்லாம் கரெக்டாக ஆளுங்க வரும்போதெல்லாம் அந்த ஒரு ஏக்கரை ரெண்டு சால் ஓட்டி பெரம் தடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் லைனாக ஓட்டுவாங்க. இப்போ டிராக்டர் வந்ததுனால அந்த மாடுகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிச்சு, அதேபோல் நம்மளுடைய நாட்டு மாடுகள் அழிஞ்சிச்சு பெரும்பாலும். ஸோ ஏர் ஓட்டத்துக்கெலாம் எங்ககிட்டயே நல்ல பெரிய பெரிய மாடுலாம் இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் நாட்டு கிராஸ் மாடுங்க. ஸோ அதான் தற்சமயத்துக்கு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ பிரைட்னஸ்ஸு நான் சூரியனுக்கு ஆப்போசிட் மேற்க போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரம் சாரி நவுத்தாடி வச்சு பூட்டியாச்சு. ஸோ பூட்டு வந்து காட்ட முடியல, நான் தான் போட்டினேன்.